காலை தோறும் புதியவை. காலத்தை பிரயோஜனப்படுத்துவோம். டிசம்பர் 2. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். லூகா 13:23. குற்றங்களும் அநியாயங்களும் மிகவும் பெருகிவிட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று கூறிக்கொள்பவர்கள் மத்தியிலும் அதிகரித்துக் கொண்டிருப்பதை காணும்போது மனதிற்கு வேதனையாக இருக்கிறது. இன்றைய தியான வசனத்தில் சொல்லியிருப்பது போல, நம்மில் ரட்சிக்கப்படுவது சில பேர்தானோ என்ற கேள்வி உள்ளத்தில் எழுகின்றது. ஆம் என்பதுதான் இதற்கான பதில். இதை இயேசு கிறிஸ்துவும் உறுதிப்படுத்துகிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ரட்சிக்கப்படும் சிலரில் நாம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அல்லவா? இது உங்கள் விருப்பமா? ரட்சிக்கப்படுவது சில பேர்தானோ என்று இயேசுவிடம் கேட்ட நபரிடம், அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை. நித்திய ஜீவனுக்கு செல்லும் பாதை கடினமானது. நாம் யாவரும் அந்த வழியாகத்தான் செல்ல பிரயாசப்படுகிறோம். கிறிஸ்துவின் கிருபையாலும் அவரது வழி நடத்துதலினாலும் அது சாத்தியமாகும். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். வாசல் விரிவும் வழி விசாலமுமான வழியாய் அநேகர் பிரவேசிக்கிறார்கள். ஆனால் அது நமது வழியும் அல்ல, நோக்கமும் அல்ல. தேவனுடைய கிருபையால் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழியில் முன்னேறுவோம். வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு, நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது, அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். லூகா 13:25. திறவுண்ட வாசல் அடைப்படும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோம் என்ற பாடல் வரிதான் ஞாபகத்திற்கு வருகிறது. ஆம், நாம் ரட்சிக்கப்படுவதற்கும் ஊழியம் செய்வதற்குமான வாசல் இப்பொழுது நமக்கு திறந்திருக்கிறது. இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் வாய்ப்புகளை இழந்து விடுவோம். ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் இழந்து விடுவோம். எனவே இன்றே ரட்சணிய நாள். உங்களை அறியேன் என்று கர்த்தர் சொல்லும் கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டாம். கர்த்தர் தாமே நமக்கு நித்திய ஜீவனை அருளுவாராக. ஜெபம். பிதாவே, நித்திய ஜீவனுக்கு நேராய் எங்களை உமது ஆவியினால் வழிநடத்தும். ஆமீன்.